ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது நம்ம சேனல் பேரண்ட்ஸ் ஜங்ஷன். அண்ட் நான் இலக்கியா. எனக்கு வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கோர்ஸ் பற்றி சொல்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் நான் ஏன் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கோர்ஸ் பற்றி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது சூஸ் பண்ணி படிக்கணும்னு நினச்சேங்க. ஆனால் என்னால் முடியல. அது ஜஸ்ட் உங்களுக்காக அது யூஸ் ஆகட்டும். நிறைய பேர் இந்த மாதிரி தெரியாமல் கூட இருப்பாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி தெரியாதவங்களுக்கு கூட யூஸ் ஆகட்டும்ங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி நிறைய கோர்ஸ் டீட்டெயில்ஸ் பற்றி நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்கள் ஸ்கூலிங் முடித்த உடனே இந்த மாதிரி ஒரு நல்ல கோர்ஸ் எடுத்து படித்து கண்டிப்பாக பிளேஸ் ஆகுங்க. உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும், நல்ல பிரைட் ஃப்யூச்சரும் உங்களுக்கு இருக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எந்த டிஃப்ரெண்ட்டான கோர்ஸ் பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் பற்றின கோர்ஸ் பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பேச போகிறோம். இது வந்து என்ன டிகிரினா BFA, பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ். இந்த பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸில் கிட்டத்தட்ட 6 கோர்ஸ் இருக்குங்க நம்ம தமிழ்நாட்டில். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியல் டிசைன் இன் டெக்ஸ்டைல், இண்டஸ்ட்ரியல் டிசைன் இன் செராமிக்ஸ் அண்ட் பெயிண்டிங், ஸ்கல்ப்சர், விஷுவல் கம்யூனிகேஷன், பிரிண்ட் மேக்கிங், இந்த மாதிரி 6 கோர்ஸ் இருக்குங்க. இந்த 6 கோர்ஸுமே நம்ம சென்னையில் ஒரு கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸுங்கிற காலேஜில் ரன் பண்ணுறாங்க இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே. இது இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டில் நிறைய ப்ரைவேட் காலேஜஸும் இருக்குங்க. அங்கேயும் வந்து ஃபீஸ் கட்டி நம்ம அட்மிஷன் போட்டுக்கலாம். இந்த சென்னையில் உள்ள கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிறதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 12th இதுக்கு எந்த குரூப் வேணால் எடுத்து முடிச்சிருக்கலாம். 12th முடிச்சுட்டு நீங்கள் இந்த காலேஜோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்ளை பண்ணணும். என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னா ஜஸ்ட் ஒரு பெயிண்டிங் இல்லை ட்ராயிங் இந்த மாதிரி தாங்க. உங்கள் திறமைக்கான சில டெஸ்ட் இருக்கும், அதை முடிச்சுட்டு நீங்கள் இந்த காலேஜில் ஜாயின் பண்ணி படிக்கலாம். இந்த கவர்மெண்ட் காலேஜில் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் 4 நடத்துகிறாங்கங்க. இந்த 4 உங்களுக்கு தியரியை விட உங்களுக்கு ப்ராக்டிக்கல் ஒர்க் தான் இந்த கோர்ஸ்லலாம் நிறையவே இருக்கும். அண்ட் நிறைய வந்து உங்களுக்கு ஐவி கூட்டிகிட்டு போகிற சான்ஸும் நிறைய இருக்குது. ஏன்னா இந்த படிப்பு வந்து ஃபுல்லாக நம்ம வந்து நம்ம க்ரியேட்டிவிட்டியை பூஸ்ட் பண்ணுற மாதிரி ஸ்டடீஸ் தான் இது எல்லாமே. ஸோ உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜும் ப்ராக்டிக்கல் ஒர்க்கும் தான் நிறைய இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் டிசைன் இன் செராமிக்ஸ். இந்த கோர்ஸில் வந்து நம்ம க்ரியேட்டிவிட்டி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எல்லாமே வந்து இன்க்ளூட் ஆகிருக்குங்க இந்த கோர்ஸில். ஸோ இந்த கோர்ஸ் வந்து யாருக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டீரியர் டிசைனில், ஆர்கிடெக்சர் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு, புதுசாக ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த கோர்ஸ் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த கோர்ஸில் வந்து சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் நிறையா கற்றுக்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளேட், ஒரு பீங்கான் பிளேட், பீங்கான் கப், இல்லை ஆர்டிஸ்டிக் பர்பஸான கிஃப்ட், இந்த மாதிரி ரெடி பண்ணுறதுலேருந்து செராமிக் டைல்ஸ் அண்ட் பெரிய பெரிய டைல்ஸ், இந்த மாதிரி பெரிய இண்டஸ்ட்ரி லெவலில் வரைக்குமே நம்ம இந்த கோர்ஸில் ஃபுல்லாக கற்றுக்க முடியுங்க. ஸோ எக்கனாமிக்ஸ் வைஸாகவும் சரி, இல்லை ரா மெட்டீரியல் வைஸாகவும் சரி, மக்களுக்கு எது தேவையோ அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு ப்ராடக்டை நம்ம உருவாக்கி தர முடியும் இந்த கோர்ஸ் முடிக்கிறது மூலமா. ஸோ இது வந்து ஒரு லக்ஸூரியான ஒரு கிஃப்டையும் நம்மளால் ரெடி பண்ண முடியும். இண்டஸ்ட்ரியல் வைஸாகவும் நிறைய ப்ராடக்ட்ஸை நம்மளால் செராமிக்கில் ரெடி பண்ணி தர முடியும். ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே இந்த கோர்ஸ்லேயே நம்ம படிச்சிடலாங்க. அண்ட் இந்த கோர்ஸ் படித்து முடித்தா நல்ல சேலரியும் கிடைக்கும் அண்டு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல்டாகவும் இருக்கும். இந்த கோர்ஸ் படித்து முடிக்கிறவங்களுக்கு எந்த இடத்துல வேலை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய டைல்ஸ் இண்டஸ்ட்ரியில் வேலை கிடைக்கும், இல்லை ஒரு இன்டீரியர் டிசைனிங் ஃபீல்டில் வேலை கிடைக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸிவாக ரன் பண்ண முடியுங்க. எல்லாமே உங்கள் திறமையை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ இந்த கோர்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களில் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் டிசைன் இன் டெக்ஸ்டைல்ஸ். இந்த கோர்ஸில் வந்து நம்ம என்ன படிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேப்ரிக்கில் எப்படி நம்ம வந்து பிரிண்ட் பண்ணணும், எப்படி நெய்யணும், அதோட டாப் சர்ஃபேஸ் எப்படி இருக்கணுங்கிறதுலேருந்து ஒரு ரா மெட்டீரியல், இந்த மாதிரி நிறையா நுணுக்கமான விஷயங்களையும் கற்றுக்க முடியும். அது இல்லாமல் அதோட கலர், டெக்ஸ்சர்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்கணுங்கிறதும், ஃபேப்ரிக்ஸை பற்றி முழுக்க முழுக்க இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியல் டிசைனில் நம்ம கண்டிப்பாக கற்றுக்க முடியுங்க. அண்டு இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு கண்டிப்பாக நம்ம தமிழ்நாட்டிலேயே பெரிய வேலை கிடைக்கும். அண்ட் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் நிறைய இந்தியா லெவலில் டாப் பிராண்ட்ஸ்லலாம் நமக்கு வேலை கிடைக்கும். ஸோ ஆல்ரெடி டெக்ஸ்டைல் டிசைனிங் பற்றி நம்ம ஃபேஷன் கோர்ஸ் வீடியோலேயே சொல்லியிருந்தோம், அதையும் பாருங்கள். இந்த கோர்ஸும் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கோர்ஸாக இருக்கும். இது இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து 15-30,000 வரைக்குமே ஃபஸ்ட்டு சேலரி ஏர்ன் பண்ணலாங்க. போக போக கண்டிப்பாக உங்களுக்கு சேலரி இன்க்ரீஸ் ஆகும்.
அடுத்து பார்த்தீங்கன்னா BFA இன் பெயிண்டிங். இந்த பெயிண்டிங் கோர்ஸில் நீங்கள் என்ன படிப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைஃப் ட்ராயிங், ஆர்ட் ஹிஸ்ட்ரி அண்ட் ரிசர்ச் ப்ராக்டிஸ், இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குங்க இந்த கோர்ஸில். அண்ட் பெயிண்டிங்க்கு நிறைய அட்வான்ஸ்டு லெசன்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஆரம்ப காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் இருக்கிற பெயிண்டிங் டெக்னாலஜி பற்றியும் அதோட நுணுக்கங்களை பற்றியும் இந்த கோர்ஸில் நல்லாவே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு நீங்கள் எந்த மாதிரியான ஃபீல்ட்லலாம் வேலை செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிமேஷன் கம்பெனிஸில் நல்ல வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா உங்களால் நல்லா பெயிண்ட் பண்ண முடியும், ட்ரா பண்ண முடியும் அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி க்ரியேட்டிவான ஃபீல்டில் உங்களால் ஒர்க் பண்ண முடியும். அனிமேஷன் அண்ட் ஃபிலிமில் கூட உங்களால் ஒர்க் பண்ண முடியும் ஒரு ஆர்ட் டைரக்டராக. பெயிண்ட் கம்பெனிஸ், பிரிண்ட் மேக்கிங், ஃபோட்டோகிராஃபி இந்த மாதிரியான கம்பெனிலலாம் உங்களால் ஒர்க் பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கல்ப்சர்ஸ். ஸோ மண்ணிலிருந்து, களிமண்ணிலிருந்து கல், பிளாஸ்டிக்ஸ், மெழுகு, அப்புறம் வந்து மரம், இதெல்லாம் யூஸ் பண்ணி டெக்னாலஜியை யூஸ் பண்ணி எப்படி வந்து சிற்பம் செதுக்கிறது அப்படிங்கிறது தாங்க இந்த சிற்பக்கலையில் வந்து நம்ம படிப்போம். ஸோ இது படிச்சுட்டு நிறைய நம்ம சுயதொழில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் மேக்கிங். இந்த பிரிண்ட் மேக்கிங்கில் வந்து நிறைய அட்வான்ஸ்டு லெவல்லாம் இருக்குங்க. எட்ஜிங், என்கிரேவிங் அண்ட் செரிகிராஃபி இந்த மாதிரியான ப்ராக்டிக்கலாக வந்து இந்த இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இது படித்தாலும் வந்து உங்களுக்கு நிறைய சுயதொழில் செய்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நிறைய பெண்கள் இதை படிச்சுட்டு நிறைய இந்த மாதிரி டிசைனிங் ஃபீல்டில் வேலை செய்யலாம். இந்த ஸ்கூலிங்கில் அகாடமிக் தவிர உங்களுக்கு வந்து நிறைய திறமை இருந்திருக்கும். டான்ஸ் ஆடிருப்பீங்க, பாட்டு பாட முடியும் உங்களால், ட்ராயிங் பண்ணுவீங்க, நல்லா பெயிண்ட் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி திறமைகள்லாம் வந்து உங்கள் கெரியராக நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியுமான்னு வந்து நமக்கே நிறைய எண்ணங்கள் இருந்திருக்கும். பட் இந்த மாதிரி நல்ல கோர்ஸ், நல்ல காலேஜை சூஸ் பண்ணி படிக்கிறது மூலிமா உங்களுக்கு உங்கள் திறமை மூலயமாவே உங்களால் நிறையா சாதிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி கோர்ஸ் சூஸ் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நன்றி.